குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. பற்பல திவ்யதேசங்களை எல்லாம் அனுபவித்து வருகின்ற திருமங்கை ஆழ்வார் திருநறையூர் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமானை 10 பதிகங்களாலே அதாவது 100 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார். தமக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்த ஆச்சாரியன் என்ற கருத்தினாலே அந்த எம்பெருமானுக்கு 100 பாசுரங்களை மிகப்பெரிய சம்பாவனையாக சமர்ப்பித்திருக்கிறார் ஆழ்வார் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அது பெரிய திருமொழியினுடைய 6ஆம் பத்திலே 4ஆம் திருமொழி தொடங்கி 7ஆம் பத்திலே 3ஆம் திருமொழி ஈராக இப்படி 10 பதிகங்கள் அந்த எம்பெருமானுடைய விஷயமாக அமைந்திருக்கின்றன. அதிலே முதல் பதிகம் அதாவது பெரிய திருமொழி 6ஆம் பத்திலே 4ஆம் திருமொழி அந்த பதிகத்திலே ஆழ்வார் இளமையிலேயே நாம் எம்பெருமானை போய் சேவிக்க வேண்டும் என்றால் முதுமை வந்துவிட்டதானால் நம்மை பெண்களெல்லாம் ஏளனம் செய்வார்கள், நம்மை கழுத்தை பிடித்து தள்ளுவார்கள். அப்படிப்பட்ட நிலை நமக்கு ஏற்படுவதற்கு முன்னமே நெஞ்சே நாம் போய் அந்த எம்பெருமானை தொழுவோம் வா என்று தம்முடைய நெஞ்சை அழைப்பது போல நம்மையும் அழைக்கிறார் என்றே நாம் கொள்ளலாம். அதில் கீழே 2 பாசுரங்களிலே அந்த இளம் பெண்கள் அதாவது இளம் பருவத்தை உடைய பெண்கள் அல்லது விலைமாதர்கள் என்று கூட நாம் கொள்ளலாம். அப்படிப்பட்டவர்கள் இந்த வயதாகிவிட்டவர்களை எப்படியெல்லாம் கேலி செய்கிறார்கள் என்பதை பற்றி தெரிவித்தார். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் ஏற்படுவதற்கு முன்னாலே அந்த எம்பெருமானை பற்றி விடுவோம் என்று தெரிவிக்கின்றார். அதிலே 3ஆவது பாசுரம் இந்த 3ஆவது பாசுரத்திலேயும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எதற்காக இப்படி வயதான பிற்பாடு எங்களிடத்திலே வந்து எங்களுடைய கோலத்தை நீ ஆராய்ச்சி செய்கிறாய் என்றெல்லாம் நம்மை பார்த்து கேட்பார்களாம். இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் ஏற்படுவதற்கு முன்னாலே எம்பெருமானை சென்று அடைவோம் வா என்று அழைக்கின்றார். பொங்கார் குழலார் கூடியிருந்து சிரித்து எம்ம எங்கோலமையா என்னி காண்பதென்னாதமுன் செங்கோல் வளவன் தான் பணிந்தே தித்திகழிமோர் நங்கோன் நரையூர் நாம் தொழுதுமிழி நஞ்சமே. நம்மை கழுத்தை பிடித்து தள்ளினாலும் அந்த பெண்களினுடைய அழகிலே அப்படி செல்லாமல் இருக்க மாட்டேன் என்கிறது தெரிவிக்கின்றார். அந்த அழகு எப்படி அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? கொங்காறு குழலார் என்றால் நன்றாக தேன் பெருகுகின்ற மலரை அணிந்திருக்கின்ற குழல் அந்த கூந்தலை உடையவர்களாம் அவர்கள். அவர்கள் எல்லாரும் கூடியிருந்து எல்லா பெண்களும் இளம் பருவத்தினர் அத்தனை பேரும் அல்லது விலைமாதர்கள் அத்தனை பேரும் கூடியிருக்கிறார்கள். கூடியிருந்து என்ன செய்கிறார்கள்? சிரித்து இவனை பார்த்த உடனே சிரிக்கிறார்களாம். இவ்வளவு வயதானவன் எதற்காக நம்மையெல்லாம் பார்க்கிறான் என்று சிரிக்கிறார்களாம். அப்படி சிரிக்கின்ற பொழுது அவர்கள் என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள்? எம்மை எங்கோலமையா என் இனி காண்பதன் ஐயா, எம்மை கோலம் காண்பது இனி என், எங்களுடைய அழகையெல்லாம் எங்களுடைய அலங்காரத்தை எல்லாம் என்னமோ நீர் உற்று பார்க்கிறீரே, எதற்காக இப்படி பார்க்கிறீர் என்று அந்த வயதானவனை பார்த்து இந்த இளம்பெண்கள் இப்படி சிரித்து கேலி செய்கிறார்களாம். நீர் பார்த்து என்ன செய்ய போகிறீர்? எதற்காக எங்களை உற்று பார்க்கிறீர் என்றெல்லாம் கேட்கிறார்களாம். இப்படியெல்லாம் கேட்கிற நிலை நமக்கு ஏற்படுவதற்கு முன்னமே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் தெரிவிக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த திருநறையூர் எம்பெருமானை போய் பற்றிவிட வேண்டும் என்று தெரிவிக்கின்றார். அந்த திருநறையூர் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் செங்கோல் வளவன் தான் பணிந்தே தித்திகழுமூர். செங்கோல் வளவன் என்றால் நல்ல செங்கோலை கையிலே ஏந்தி இருக்கக்கூடியவனான ஓர் அரசன். அவன் பணிந்து ஏத்தி திகழ்மோர், பணிந்து அந்த எம்பெருமானுடைய திருவடி பணிந்து அவன் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்கிறான் என்று இந்த இடத்திலே பொதுப்படையாக ஓர் அரசனை தெரிவிக்கின்றார். இந்த அரசன் யார் என்பதை இந்த பத்தினுடைய இறுதியிலே அதாவது கடைசி பதிகத்திலே தெரிவிக்கப் போகின்றார். அதாவது இந்த 6ஆம் பத்தினுடைய கடைசியிலே அம்பரமும் பெருநிலமும் திசைகளெட்டும் என்று ஒரு பதிகம் அமைந்திருக்கிறது என்று தொடங்குகின்ற பதிகம். அந்த பதிகத்திலே செங்கணான் கோச்சோழன் என்றே ஒரு பெயரை சொல்லுகின்றார்.
அந்த செங்கணான் கோச்சோழன் என்ற அரசன் தான் இந்த திருநறையூர் என்கிற திவிதேசத்திற்கு மிகவும் பெரிய திருப்பணிகளை எல்லாம் செய்தான். அதை பற்றி தெரிவிக்க போகின்றார். அதாவது சிவபிரானுக்கு 70 கோயில்கள் கட்டினானாம் அந்த அரசன். அவனுடைய கனவிலே சென்று எம்பெருமான், எனக்கு நீ புதிதாக கோயில் கட்ட வேண்டாம், என்னுடைய கோயிலை நீ திருப்பணி செய்து ஜீர்ணோத்தாரணம் செய்து வை என்று சொல்ல, உடனே எம்பெருமானுடைய கட்டளையை சிரமேற்கொண்டு மிக பெரியதாக அந்த கோயிலை கட்டினானாம் அந்த செங்கணான் கோச்சோழன் என்கிற அரசன். ஆயினாலே அவனை அந்த அம்பரமும் பெருநிலனும் என்று தொடங்குகின்ற பதிகத்திலே 10 பாசுரங்களிலேயும் அந்த அரசனை பற்றி குறிப்பிடுகிறார். பின்னடிகளிலே அந்த அரசனை பற்றி அந்த அவனுடைய பெருமைகளை பற்றி குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட அரசன், அதாவது கீழே பரமேஸ்வர விண்ணகரம் என்கிற திவிதேசத்தை அனுபவிக்கின்ற பொழுது அந்த திவிதேசத்திற்கு திருப்பணி செய்த அரசன் அவன் பரமேஸ்வர பல்லவன் என்கின்ற அரசன், அவனை பற்றி குறிப்பிட்டார் அல்லவா? அதுபோல இந்த திருநறையூருக்கு திருப்பணி செய்த அரசன் செங்கணான் கோச்சோழன், அவனை தெரிவிக்கின்றார். அவனைத்தான் இந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கின்றார், செங்கோல் வல்லவன் என்று. நல்ல செங்கோலை உடையவனாய் அதிலே வல்லவனாய் நிற்கிறவன் அந்த அரசன். அவன் பணிந்து ஏத்தி திகழமூர் என்று அவன் பணிந்து இந்த எம்பெருமானை துதிக்கிறான். இதை சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், அரசர்கள் என்றாலே அவர்கள் மிகப்பெரிய ஒரு பதவியிலே இருக்கிறபடியினாலே அதற்குண்டான கர்வத்தோடு தான் எப்பொழுதும் இருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களும் தங்கள் கர்வம் அகங்காரம் எல்லாம் தொலைந்து அந்த எம்பெருமான் திருவடிகளிலே வந்து அடி பணிகிறார்கள் என்றால் அது மிகவும் பெருமை பெற்ற விஷயம் அல்லவா? ஆண்டாளும் தெரிவித்தாள் அல்லவா, அங்கன்மா ஞாலத்து அரசர் அவர்களெல்லாம் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் என்று தெரிவித்தாள். அதே போல அந்த அரசன் இந்த பகவான் அதாவது திருநறையூரிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானிடத்திலே வந்து தன்னுடைய அகங்காரம் எல்லாம் தொலையப்பெற்று அப்படி இந்த எம்பெருமானிடத்திலே அடி பணிந்திருக்கிறான் என்கிற அந்த விஷயத்தைத்தான் இங்கே செங்கோல் வளவன் தான் பணிந்து ஏத்தி திகழுமூர், அப்படி இருக்கக்கூடிய ஊர், அந்த ஊரிலே எழுந்தருளிருக்கிறவன் யார் என்றால் நங்கோன் நறையூர். நங்கோன் என்றால் நம்முடைய கோன், நம்முடைய அரசனான, நம்முடைய சுவாமியான எம்பெருமான் எழுந்தருளிருக்கிற திவிதேசம்தான் திருநறையூர். அந்த திருநறையூர் என்கிற திவிதேசத்தை நாம் தொழுதும், நாம் போய் சேவிப்போம், வா நெஞ்சே என்று இந்த 3வது பாசுரத்திலே ஆழ்வார் அருளி செய்தார். அடுத்தபடியாக 4வது பாசுரத்திலேயும் அந்த பெண்கள் செய்யக்கூடிய ஏளனங்கள் அதெல்லாம் நமக்கு வந்து சேருவதற்கு முன்னாலே, அதாவது பெண்கள் நம்மை ஏளனம் செய்யக்கூடிய நிலையை நாம் அடைவதற்கு முன்னாலேயே நாம் போய் எம்பெருமானை பற்றிவிடுவோம் என்று தம்முடைய நெஞ்சை அழைக்கின்றார். அது 4வது பாசுரத்திலேயும் இதே கருத்தை வேறு விதமாக தெரிவிக்கின்றார். கொம்பு மரவமும் பல்லியும் வெண்ணேரிடை கொம்புன் குழலார் வாசலடை திகழாத முன் செம்பொன் கமகினம்தான் கனியம் செடிஞ்சோலசோள் நம்ப நறையூர் நாம் தொழுதுமெழு நெஞ்சமே. பெண்களை வர்ணிக்கிறார். அதாவது இவனை கைவிடுகின்ற பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்னால் மிக அழகாக இருக்கிறார்கள். அதாவது அந்த பெண்கள் எல்லாம் கழுத்தை பிடித்து தள்ளுபவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய அழகை வர்ணிக்காமல் இருக்க முடியாதான். அதை வர்ணிக்க, ஏனென்றால் இந்த சிற்றின்பத்திலே ஈடுபட்டிருப்பவனுக்கு எப்படி கழுத்தை பிடித்து தள்ளினாலும் அந்த அவர்களுடைய அழகிலே தான் கண் செல்லுமாம். அதை இந்த இடத்துல ஆழ்வார் குறிப்பாலே மிக அழகாக காட்டுகின்றார். அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள், கொம்பும் அரவமும் வல்லியும் வென்றன் உன்னேரிடை. அந்த பெண்களுடைய இடை அது எப்படி இருக்கிறது என்றால் மிக மிக மெல்லியதாக, பெண்களுக்கு சாமுத்திரிகா லட்சணம் என்று அடையாளம் சொல்லுகின்ற பொழுது அந்த இடை பகுதியானது மிகவும் சிறியதாக இருக்குமா, இருக்க வேண்டுமா? அதாவது அதை கூட சொல்லுகின்ற பொழுது எப்படி என்றால் இந்த உடுக்கை என்று ஒரு ஒலி எழுப்புகின்ற ஒரு கருவி ஒன்று சொல்லப்படுகின்றது, உடுக்கை. அந்த உடுக்கை என்கிற கருவியினுடைய அந்த இடை நடுப்பகுதி எவ்வளவு சுருங்கி இருக்கிறதோ அதுபோல பெண்களினுடைய இடை அமைந்திருக்க வேண்டும் என்று சாமுத்திரிகால கணம் தெரிவிக்கின்றதாம். அப்படிப்பட்ட பெண்கள் அந்த பெண்களினுடைய இடையை வர்ணிக்கின்றார். கொம்பும் அரவமும் வல்லியும் என்ற நுண் நேரிடை என்று அந்த பெண்கள், கொம்பு என்றால் வஞ்சி கொம்பு என்று ஒரு செடியாம் அந்த கொடி, அல்லது அரவம் என்றால் அது பாம்பு, அதற்கு மேலே வல்லி என்றால் அது ஒரு கொடியை சொல்லுகிறது. ஆஹா, இப்படிப்பட்ட வஞ்சி கொம்பு போலே அரவம் போலே அல்ல, வஞ்சி கொம்பையும் அரவத்தையும் வென்ற என்றால் அதை காட்டிலும்
மிகவும் மெல்லியதா இருக்கக்கூடிய அந்த இடையை உடைய பெண்கள் என்று கொம்பு மரபமும் வல்லியும் வென்ற நுண்ணேரிடை அவர்கள் வம்புன் குழலார் என்றால் மிகவும் வாசனை வீசுகின்ற கூந்தலை உடையவர்களாம். அதாவது மற்றவர்களை மயக்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் எத்தனை வாசனை திரவியங்களை பூசிக் கொள்ளுகிறார்கள், கூந்தலிலே எத்தனை வாசனை மலர்களை அணிந்து கொள்ளுகிறார்கள். ஆகையினாலே அவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள், வம்பொன் குழலார் என்று மிக அழகாக இருக்கிறார்கள். இப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறார்களே, இவர்களை போய் நாம் பற்றுவோம், இவர்களை நாம் போய் அனுபவிப்போம் என்று ஒருத்தன் சென்றானால் அவனுடைய முகத்திலே சற்று வயதான களை தென்பட்டு விட்டதானால் என்ன செய்கிறார்களாம், வாசல் அடைத்து இகழ்வர்கள் நம் வாசல் கதவை படியீர் என்று சாத்தி இவனை உள்ளே நுழைய ஒட்டாமல் தடுத்து விடுவார்களாம். அப்படியெல்லாம் இகழ்வதற்கு முன்னமே நாம் என்ன செய்வோம், எப்பொழுது சென்றாலும் வாசலடைத்து இகழாதவனாய் தன்னுடைய வாசலை திறந்தே வைத்திருக்கிறவனான அந்த எம்பெருமானை போய் தொழுவோம், நெஞ்சே வா என்று அப்படி அந்த எம்பெருமானிடத்திலே செல்ல வேண்டும் என்று அழைக்கிறார். திருநெய்னூர் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், செம்பொன் கமுகி நந்தான் கனியும் சோலை சூழ் என்று செம்பொன் கமுகு, நன்றாக செம்பொன்னை போலே அப்படி பூத்து குலுங்குகின்ற கமுகு பாக்கு மரங்கள், அது நன்றாக பழுத்தும் தொங்குகின்ற அந்த செழுன் சோலைகள் என்றால் கனிகள் பழுத்து தொங்குகின்ற சோலைகள், அப்படிப்பட்ட சோலைகள் சூழ் நரையூர். அதில் எழுந்தருளிருக்கிற எம்பெருமான் யார் என்றால் நம்பன் என்றால் நம்ப தகுந்தவன், விஸ்வசிக்க தகுந்தவன், நம்மாலே நம்ப தகுந்தவன். அந்த விலை மாதர்கள் பெண்கள் இருக்கிறார்களே அவர்கள் நம்ப தகாதவர்கள், அவர்கள் வாசலை அடைத்து நம்மை தள்ளுவார்கள். ஆனால் இவன் வாசலடைக்காமல் நம்மை வரவேற்பவன் அல்லவா, ஆகினாலே அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் தொழுதும், அவனை போய் தொழலாம், வா நெஞ்சே நீ போய் அவனை தொழும்படியாக, நெஞ்சே நீ வா என்று தம்முடைய நெஞ்சை இந்த பாசுரத்தில் அழைக்கிறார். இதுபோன்ற அனுபவங்கள் இன்னும் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருப்படிகளே சரணம்.